யதிசேகர வல்லப எதிசேகரமத்தியமாஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியே நுண்ணடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம विनत विवूतव्रातरक्षक दीक्षे श्रुतिशि विदीप्ते ब्रह्मिश्रीनिवासे मम परस्म से मुषी भक्ति यंबोरुहद्यान विध्वस्ताशेषकम वस्तुता मुपया तोहमुने नमा त சிறியப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிலம் பெற்ற ஆழ்வார்களாலே பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுக்குள்ளே யாமுனாச்சாரியர் என்கிற ஆள வந்தார் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இன்றைக்கும் நாம் அனுபவிக்கும்படியான பல கிரந்தங்களை அருளி செய்துள்ளார் அதிலே முக்கியமான ஒரு கிரந்தந்தான் பகவத்கீதையினுடைய எல்லாம் தெரிவிக்கும்படியாக அவர் அருளி செய்துள்ள கீதார்த்த சங்கிரகம் என்கின்ற நூல் இது முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களை கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த நூலின் நடுவிலே ஐந்தாவது ஸ்லோகம் தொடங்கி இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் ஈராக பதினெட்டு ஸ்லோகங்களிலே பதினெட்டு அத்தியாயங்களுடைய சாரத்தை ஒவ்வொரு அத்தியாயத்தை ஓரொரு ஸ்லோகத்திலே விவரித்தருளுகிறார் அதிலே கீதார்த்த சங்கிரகத்தினுடைய பதினைந்தாவது ஸ்லோகத்திலே பதினோராம் அத்தியாயத்தினுடைய சாரமானது தெரிவிக்கப்படுகிறது அதாவது பதினோராவது அத்தியாயத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றன என்பதை மிகவும் சுருக்கமாக ஆள வந்தார் ஒரே ஸ்லோகத்திலே காட்டுகிறார் ஸ்வயாதாத்மிய சாட்சா அவலோகனம் தத்தமுக்தம் விதிப்பிராப்தியோர் பக்தியேக்க உபாயதா ததா ஏகாதசே என்று தொடங்குகிற பொழுதே என்ன சொல்லுகிறார் ஏகாதசே என்னால் பதினோராவது அத்தியாயத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் ஸ்வயாதாத்மிய சாட்சா்கார அவலோகனம் தத்தம் உக்தம் அதாவது கீழ் பத்தாவது அத்தியாயத்திலே எம்பருமானுடைய விபூதி விஸ்தாரங்கள் எல்லாம் நான் தான் எல்லாவற்றையும் நான் சரீரமாக கொண்டிருக்கிறேன் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது என்றெல்லாம் பகவான் அர்ஜுனனுக்கு தெரிவித்தான் அல்லவா இதையெல்லாம் உடனே அர்ஜுனனுக்கு என்ன தோணித்து அப்படி எல்லாவற்றையும் தனக்குள்ளே எம்பெருமான் கொண்டிருக்கிறான் என்னால் அப்படி அவன் கொண்டிருக்கிற அந்த ரூபத்தை சேவிக்க வேண்டும் அப்படியே அந்த எல்லாவற்றையும் தனக்குள்ளே பகவான் அடக்கி கொண்டிருக்கும்படியாக அவனுடைய உருவத்தையே தான் சேவிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அர்ஜுனனுக்கு அதை கண்ணபிரானிடத்திலேயே விண்ணப்பிக்கிறான் இப்படி எல்லாவற்றையும் உனக்குள்ளே கொண்டிருக்கின்ற நீ அப்படிப்பட்ட உன்னுடைய திருவுருவம் உண்டானால் அதை நான் சேவிக்க முடியுமானால் எனக்கு நீ அந்த திருமேனியை காட்டு என்று கேட்கிறான் உடனே என்ன சொல்கிறான் அப்பா அதை நீ பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது நீ கொண்டிருக்கிற இந்த ஊனக்கண்ணாலே நீ பார்க்க முடியாது அதற்கு வேண்டிய வேறு கண்ணை நான் கொடுக்கிறேன் அந்த கண்ணாலே தான் நீ பார்க்க முடியும் என்று சொல்லுகின்ற உண்மைதானே சில வஸ்துக்களை நாம் பார்க்க வேண்டுமென்றால் அது மிகவும் சிறிய பொருளாக இருந்தால் அந்த சிறிய பொருளை பெரிய பொருளாக ஆக்கி காட்டுவதற்கு சில எந்திரங்களை கொண்டு தான் பார்க்க முடிகிறது இன்றைக்கும் கூட நாம் போகின்ற பொழுது எங்கெங்கோ ஆராய்ச்சி சாலைகளில் பார்க்கிறோம் மிகவும் சிறியதை பெரியதாகி காட்டக்கூடிய சில எந்திரங்களை கொண்டு தான் பார்க்கிறார்கள் அதுபோல் எம்பெருமானுடைய ஊத்தி விஸ்தாரம் மிகவும் பெரியதாயிருந்தால் அதை பார்ப்பதற்கும் இந்த ஊனக்கண்ணாலே முடியாது அதற்கு இன்னொரு கண் வேண்டும் அதுதான் அந்த கண்ணை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறானான் பொழுது கூட சொல்லுகிறார்கள் அல்லவா முப்பரிமாணம் என்று சில படங்கள் வெளியிடுவார்கள் மூன்று பரிமாணங்கள் ஐந்து பரிமாணங்கள் கொண்டதாக சில படங்களை வெளியிடுகிறார்கள் ஆனால் அந்த முப்பரிமாணத்தை ஐந்து பரிமாணங்களை உடையதை இந்த கண்ணாலே நான் பார்க்க முடியாது அதற்கு தனியாக ஒரு கண்ணாடி கொடுப்பார்கள் அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்தால்தான் அது முப்பரிமாணமாக தெரியும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா இந்த வஸ்துக்களுக்கே இப்படி என்றால் சர்வேஸ்வரனுடைய உள்ளபடியான தன்மை அதை பார்க்க வேண்டுமானால் அதற்கு இந்த கண் எப்படி போதும் அதனால் என்ன பண்ணினான் ஸ்வ யாதாத்மிய தன்னுடைய உள்ளபடியான தன்மையை சாட்சா்கார அதை கண்டு பார்ப்பதற்காக அவலோகனம் ஒரு கண்ணை தத்தம் உக்தம் பகவான் கொடுத்தான் என்பது இந்த பதினோராவது அத்தியாயத்திலே தெரிவிக்கப்படுகிறது என்று அதை சொன்னார் அதற்கு பிறகு விதி என்னால் பக்தி அந்த எம்பெருமானை அடைவதற்கு பக்தியேக்க உபாயத்தா என்னால் பக்தி என்பதுதான் உபாயம் இவ்வளவு பெரியவனாய் இவ்வளவு பெருமை பெற்றவனாய் இருக்கக்கூடிய அந்த பகவானை அடைவதற்கு பக்தி தான் உபாயம் என்பதையும் இந்த பதினோராவது அத்தியாயத்தில் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு தெரிவித்தான் என்று மிகவும் சுருக்கமாக இரண்டே விஷயங்கள் அதாவது அவனுடைய உள்ளபடியான தன்மையை பார்ப்பதற்கு ஒரு கண்ணை கொடுத்தான் அதற்கு பிறகு அவனை அடைவதற்கு உண்டான உபாயத்தையும் கொடுத்தான் உபாயம் என்னால் எது அவனிடத்தில் செலுத்தப்படுகிற பக்தி அதைத்தான் என்று இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த பதினோராவது அத்தியாயத்தில் முக்கியமாக தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னார் அது எப்படி என்று பார்ப்போம் இந்த பதினோராவது அத்தியாயத்தில் தெரிவிக்கப்படுகிறது ஸோ யாதாத்மிய சாட்சாத் அவலோகனம் தத்தம் என்று காட்டினார் அல்லவா அது எங்கே தெரிவிக்கப்படுகிறது இந்த அத்தியாயத்தினுடைய எட்டாவது ஸ்லோகத்திலே தெரிவிக்கும் முதலேயே காண்பிக்கிறான் பார் என்னுடைய பெரிய ஆயிரம் சகஸிரசீர்ஷா புருஷா சகஸ்திராட்சகா சஹஸ்ர பாத் என்று சொல்லும்படியாக ஆயிரம் தோள்கள் ஆயிரம் திருக்கண்கள் ஆயிரக்கணக்கான கைகள் ஆயிரக்கணக்கான கண்கள் என்று இப்படிப்பட்ட திருமேனி அதை காட்டி விட்டு என்ன சொல்லுகிறான் நச்சமாம் சக்கியத்தே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ருஷா இந்த உன்னுடைய இந்த கண்ணாலே நச்சமாம் திரஷ்டும் சக்கியம் உன்னால் பார்க்க முடியாது என்னை நான் என்ன பண்ணுகிறேன் ததாமி தே சக்ருஹு உனக்கு மிகவும் திவ்யமான ஒரு கண்ணை நான் கொடுக்கிறேன் பசியமே யோகம் ஐஸ்வரம் என்னுடைய இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் அதாவது எப்படி எத்தனை வஸ்துக்களையும் எனக்கு நான் உடைமை பொருளாக என்னுடைய அஜீனத்திலே அதாவது எல்லாம் என்னுடைய அஜீனத்தில் இருக்கிறது கிருஷ்ண சுவாதினதா என்று கீழ் அத்தியாயத்தில் தெரிவித்தான் அல்லவா அதை இங்கே சொல்லுகிறான் எல்லாம் என்னுடைய அஜீனத்திலே இருக்கிறது என்பதை நீ இப்பொழுது அந்த கண்ணை கொண்டு பார்த்தால்தான் உனக்கு தெரியும் என்று சொல்லி அவனுக்கு திவ்ய சக்ரு சொன்றை கொடுத்தான் திவ்யன் ததாமி தே சக்ருஹு என்று அவன் சொன்னானே அதைத்தான் இந்த இடத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் அளவந்தார் வந்தார் அவலோகனம் தத்தமுக்தம் என்று காட்டினார் உடனே அந்த கண்ணை கொண்டு எம்பெருமானை பார்க்கிறான் பார்த்தால் அப்படியே ஆச்சரியப்படுகிறான் அர்ஜுனன் எவ்வளவு பெரிய திருமேனி எத்தனை பேர் அதற்குள்ளே இருக்கிறார்கள் எல்லா தேவர்களும் அவனுடைய உடலிலே அடங்கி கிடக்கிறார்கள் எல்லா பிராணிகளும் அவனுடைய உடலிலே அடங்கி கிடக்கிறது என்று எல்லாவற்றையும் அந்த பகவானுடைய திருமேனியிலே பார்த்து விட்டு அவன் அந்த சமயத்தில் பெரிதாக ஸ்தோத்திரமெல்லாம் செய்கிறான் என்ன சொல்கிறான் பஷ்யாமி தே தேவாம்ஸ் தவ தேவதேஹே பஷ்யாமி தேவான் தவ தேவதேக தேவா உம்முடைய திருமேனியிலே நான் எத்தனை தேவர்களை பார்க்கிறேன் சர்வாம்ஸ்ததா பூதவிசேஷ சங்காத் பிரம்மாணம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ச சர்வான் அனுரகம்ச தீப்தான் என்று எல்லாரையும் நான் பார்க்கிறேன் யாரை பார்க்கிறேன் பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் பிரம்மாணம் என்றால் தாமரையிலே அமர்ந்திருப்பவனான அந்த பிரம்மா உந்தி தாமரையிலே அமர்ந்திருப்பவனான பிரம்மா அவனுக்கும் கீழ்ப்பட்டவனான ஈசனாகிற ருத்ரன் இன்னும் ரிஷிம்ஷ முனிவர்கள் எல்லாரையும் நான் பார்க்கிறேன் என்று அதில் பார்க்காத வஸ்துக்களே கிடையாது இன்னும் போனால் அதில் தன்னையும் கூட சேர்த்து கண்டான் அர்ஜுனன் என்றே நாம் அப்படி சொல்லலாம் உடனே அவனை பார்த்த உடனே இத்தனை நாள் அவனை பற்றி உள்ளபடி உணர்ந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்று நினைத்தவன் அவனை துதிக்க தொடங்குகிறான் பிதாசி லோகசிய சராச்சரஸ்ய துவமசிய பூஜ்யசிய குரு கரியான் நத் சமோஸ்தி அபியத்திகா குத்தோன்மியா உனக்கு சமமானவர்களே யாரும் கிடையாது உனக்கு மேம்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவனை துதித்து அதற்கு மேலே சொல்லுகிறான் தஸ்மாத் பிரணமிய பிரணிதாய காயம் பிரசாத ஏத்வா நான் என்னுடைய உடலை விழவிட்டு நான் உன்னை வணங்குகிறேன் என்ன சொல்லுகிறான் எனக்கு நீ அருள் புரிய போகணும் என்று தஸ்மாத் பிரணமிய பிரணிதாய காயம் பிரசாத ஏத்வாம் அகம் ஈஷ்யம் ஈட்யம் பிதேவ சகேவ சக்கியோ பிரிய பிரியாராகி தேவ சோடும் என்று நீ எனக்கு நண்பனுக்கு நண்பன் போலே தகப்பன் எப்படி பிள்ளைக்கு புரிவானோ தன்னுடைய கருணையை காட்டுவானோ எப்படி நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு கருணையை காட்டுவானோ அதுபோல நீயும் எனக்கு கருணை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவனை துதித்துவிட்டு மேலே என்ன சொல்லுகிறான் பா இந்த திருமேனியை நீ கொடுத்த கண்ணை கொண்டு இவ்வளவு நான் நேரம் நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு அந்த பழைய திருமேனியே காட்டு இவ்வளவு பெரிய திருமேனியை பார்க்கின்ற சக்தி எனக்கு இனிமே இனிமேலும் இல்லை என்று சொல்லி பழையபடி பார்க்க வேண்டும் கிரீட்டினம் கஜினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி துவாம் ததைவா என்று முன்பு இருந்தார் போலே அந்த கிரீட்டத்தோடு அந்த கஜினம் என்றால் கதையோடு கூடியவனாக சக்கரஹஸ்தம் சக்கரத்தோடு கூடியவனாக அப்படி உன்னை துவாம் திரட்டும் இச்சாமி சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தேனைவ ரூபேண சதுர்புஜேன சகசிரபாவோ பவ விஸ்வமூர்த்தே என்று அந்த தேனை ரூபேன முன்பு நீ கொண்டிருந்த அதே ரூபத்தோடு நீ எனக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று அர்ஜுனன் வேண்ட உடனே எம்பெருமானன் தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை அப்படி மறைத்து கொண்டு மறுபடியும் பழைய கண்ணனாக அர்ஜுனனுக்கு சேவை சாதித்தான் சேவை சாதித்த பிற்பாடு அடுத்தபடியாக இவ்வளவு பெருமை பெற்ற என்னை நீ வந்து அடைய வேணுமானால் அது அவனுக்கு உபதேசித்தது நம் எல்லோருக்கும் உபதேசித்ததாகவே கொள்ளலாம் அப்படி அடைய வேணுமானால் அதற்கு ஒரே வழி என்ன வழி என்னால் அதை சொல்லுகிறான் இதே ப பதினோராவது அத்தியாயத்தில் பக்தியா தூ அனன்யா சக்கியஹா அனன்யா பக்தியா தூ சக்கியா அகம் ஏவம் விதோர்ஜுன நான் இப்படிப்பட்டவன் என்று என்னை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்னை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அனன்யமான பக்தி அதாவது என் ஒருவனிடத்திலேயே வைத்த பக்தி என்னையே விரும்புகிறவனாக நீ அப்படி தியானம் பண்ணினாயானால்தான் என்னை பற்றி நீ இப்படி புரிந்து கொள்ள முடியும் ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப என்று என்ன உள்ளபடி அறிந்து கொள்வதற்கும் என்னை கண்டுகொள்வதற்கும் தத்வேன பிரவேஷ்டும் என்னிடத்தில் தத்வேன ஞாத்தும் பிரவேஷ்டும் என்னால் என்னிடத்துல வந்து சேர்வதற்கும் இதைத் தவிர வேறு வழி கிடையாது என்று சொல்லி கடைசியாக அர்ஜுனனுக்கு என்ன உபதேசிக்கிறான் மத்ப கர்ம மத் மத்பரமோ மத் பக்தகா சங்க மத் கர்ம கிருத்தி என்னாலன்னா எந்த கர்மத்தை நீ செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணித்து அதாவது எனக்கு செய்கின்ற கைங்கரியமாக நீ அந்த கர்மங்களை செய்ய வேண்டும் என்னையே உனக்கு முழுமுதற் கடவுளாக அப்படி நீ கொள்ள வேண்டும் மத் பக்தகா என்னிடத்திலே அன்பு உடையவனாய் சங்க மற்ற உலகப்பற்றுகள் எல்லாவற்றையும் விட்டவனாய் நீ இருக்க வேண்டும் நிர்வகிரகா சர்வபூத்தேஷு அது ரொம்ப முக்கியமானது உலகம் அனைத்தையும் நீ என்ன நினைக்க வேண்டும் யாவரும் கேளீர் என்று சொல்லுகிறார்களே அப்படி உலகம் அனைத்தினிடத்திலும் நீ எப்படி இருக்க வேண்டும் விரோதம் அற்றவனாய் நிர்வயிரஹா என்னால் விரோதம் இல்லாதவனாய் சர்வபூத்தேஷு யஹா சஹா அப்படி இருக்கிறவன் தான் இந்த பக்தியோக நிஷ்டன் சஹா மாமேத்தி பாண்டவ அவன்தான் வந்து என்னை அடைகிறான் ஏனென்றால் எல்லா வஸ்துக்களும் என்னுடைய வஸ்துக்கள் என்று சொன்ன பிற்பாடு எந்த வஸ்துவத்தினை நீ விரோதத்தை காட்ட முடியும் நீ விரோதத்தை யாராவது ஒருவரிடத்திலே காட்டினால் அப்படியா என்னுடையவரான அவரிடத்திலே நீ விரோதத்தை காட்டினாய் என்று தானே வந்து சேரும் ஆகையினாலே நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் என்னிடத்திலே பக்தி பூண்டவனாய் உலக பற்று அற்றவனாய் இருப்பாயானால் நிர்வயிரக சர்வபூத்தேஷு என்று உலகமனைத்திலும் நீ அன்பு உடையவனாய் இருந்து கொண்டு என்னை நீ பற்ற வேண்டும் அப்படி பற்றினாயானால் நீ வந்து என்னை அடையலாம் என்பது போல எவனொருவன் என்னை பற்றுகிறானோ அவன்தான் யக சஹாயேவ மாமேதி அவன்தான் என்னை வந்து அடைகிறான் என்று அந்த தன்னை வந்து அடைவதற்கு உபாயம் என்னால் அது பக்தி யோகம்தான் என்ற உயர்ந்த அர்த்தத்தையும் இந்த பதினோராவது அத்தியாயத்தில் கண்ணபிரான் காட்டியருள் இருக்கிறான் என்பதைத்தான் ஆள வந்தார் விதிப்பிராப்தியோர் பக்தியேக உபாயத்தா என்று பக்திதான் அவனை அடைவதற்கு உபாயம் என்கிற விஷயத்தை இப்படி காட்டி அருளினார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயர்த்தினாம் ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சர்வலோக நிவாசாய சர்வலோகநிவாசாய மங்களம்